Hi friends, in this video, we will talk about LCD display. What is LCD display? We use a mobile display. We use the display colors and variation. We use RGB, we use 16x LCD display. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணிக்க முடியும். நம்பர்ஸ் அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் மட்டும் தான் பார்க்கணும். பிக்சர் அது மேலே யூஸ் பண்ண முடியாது. இது வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக இந்த ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்றாங்கன்னா, நீங்க போன ரியல் டைம் டெமோல வந்து பாத்தீங்கன்னா அல்ட்ராசோனிக் பார்த்துருப்பீங்க, வெறும் எல்இடி வச்சு இன்டர்ஃபேஸ் பண்ணி. இதுவே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கரெக்ட் அக்யூரிசி எனக்கு தெரியாது. இப்போ நான் என்ன லாஜிக் கொடுத்தேன் போன டைம் வந்து டூல் வந்து இல்லை 20 சென்டிமீட்டர் வந்து ஒரு எல்இடி, 20க்கு மேலே போனால் ரெண்டு எல்இடி பிளிங்க் ஆகும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது எந்த சென்டிமீட்டர் எனக்கு தெரியாது. அதே டிஸ்பிளே யூஸ் பண்ணக்குள்ள இது வந்து பார்த்தீங்கன்னா 17, 18, 19 இல்லை எனக்கு 20 மேலே இருக்க பார்த்தீங்கன்னா வேல்யூவில் இருக்குது. வேல்யூவை நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணுறோம், அதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே டைப்ஸ் வந்து நிறையா இருக்குது. எல்சிடி இருக்குது, எல்இடி இருக்குது, ஓஎல்இடி இருக்குது, நிறைய இது இருக்குது. இப்போது நம்ம பார்க்க போகிறது 16x2 எப்படின்னா 16 காலம் 2 ரோஸ். இது மாதிரி நிறைய வேரியேஷன் இருக்குது. 8x1, 8x2 அந்த மாதிரி நிறைய இருக்குது. அதில் நம்ம ஒன்று தான் நம்ம பார்க்க போகிறோம். அதோட எல்சிடி பின் டீட்டெயில்ஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா 16 பின் இருந்துச்சு. அதில் வந்து அவன் மொதல் 6 பின், அதாவது மொதல் 6 பின்ல மொத்தமாக காமனாக ஒரு 6 பின்ல வந்து பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ்க்கு, அதுக்கப்புறம் வந்து பவர் ஆன் ஆஃப்க்கு அந்த மாதிரி அதுக்கே போயிடும். மிச்சம் 6 பின்னை வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா ரைட் பண்ணுறது. நாம் யூஸ் பண்ணுறது 6 பின்னு. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா D0 to D7 வரையும் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா பின்ஸு. அதில் நம்ம 4 பின் தான் யூஸ் பண்ணுவோம். 4 பிட்டாக தான் ரைட் பண்ண போகிறோம். சரி, ஓகே. இந்த பின் டீட்டெயில்ஸ் பார்த்துலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பின்ல வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸ் பின், எப்படின்னா கிரவுண்ட் நம்ம கொடுக்குறோம். கிரவுண்ட் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா லோயர் பொட்டென்ஷியல் இது. அப்போ அடுத்து வந்து விசிசி, அதாவது ஹையர் பொட்டென்ஷியல், அதாவது 5 வோல்ட்டு. இது ரெண்டு கொடுத்தா தான் நம்ம வந்து எல்சிடி டிஸ்பிளே ஆன் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பின் 3ல வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் கான்ட்ராஸ்ட் அட்ஜஸ்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனில் வந்து கலர் வந்து வேரியேஷன் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இலக்கு எல்சிடி டிஸ்பிளேல இருக்க லெட்டர்ஸை நம்ம வந்து வேரியேஷன் பண்ணுறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டர். இது ரெஜிஸ்டர் எதுக்குன்னா ஒரு ஃபங்க்ஷன் வந்து எனக்கு டேட்டா வந்து ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இந்த ரெஜிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதை செலக்ட் பண்ணுறது ரெஜிஸ்டர் செலக்ட்ன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து 5th பின் வந்து ரீட் அண்ட் ரைட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 1 or 0 அது மாதிரி ரைட் பண்ணும். அப்படின்னா தான் வந்து எனக்கு வந்து எழுத்து தெரியும். ஸோ அந்த மாதிரி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பின் 6 பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணுறது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே என்ன தான் நமக்கு டேட்டா நம்ம கொடுத்தாலும் ரீட் ரைட் பண்ணால் மட்டும்தான் அந்த நமக்கு கண்ணால் தெரியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பின்னை நம்ம எடுத்தால் கூட கரெக்டாக நமக்கான கரெக்டான அவுட்புட் வராது. இப்போ வந்து ஹலோ வேர்ல்டுன்ற சொல்லிட்டு நான் எல்சிடி டிஸ்பிளேல பிரிண்ட் பண்ணேன்னா அது எனக்கு கரெக்டாக ஒர்க் ஆகாது ஒரு பின் எடுத்தால் கூட. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 8th பின் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக நம்ம எல்இடி ஆன் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆன் பண்ணுறதுக்கு மட்டுமே இதுக்கு 2 பாசிட்டிவ் நெகட்டிவ் வரும். அதுமாதிரி லைட் ஆன் பண்ணுறதுக்கு இந்த 15th பின்னும் 16th பின்னும் யூஸ் ஆகும். ஸோ நான் வந்து அந்த பின்னை நான் வந்து ரிலேட்டிங் டெமோவில் எடுத்து காட்டுறேன். ஸோ அப்போது வந்து இன்னும் கிளாரிட்டியாக புரியும். ஆனால் இந்த ஸ்லைடில் இருக்கிறத வந்து ஜஸ்ட் உங்களுக்கு டெக்னிக்கலாக வேர்ட்ஸ்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா இதுதான் எல்சிடியில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறப்போ ரியல் டைம் டெமோவில் இப்படி தான் கனெக்ட் பண்ணுவோம். ஸோ கனெக்ட் பண்ணுறப்போ நமக்கு ஒரு ஒரு வயர் போனாலும் நமக்கு கரெக்டான பர்ஃபெக்ட் ரிசல்ட் நமக்கு வராது. ஏன்னா வந்து ஒவ்வொரு வயர்லேயும் வந்து டேட்டா பிட்ஸ் வந்து ரைட் பண்ணும். ஸோ அதில் மிஸ் பண்ணாமல் கனெக்ஷன்ஸ் வந்து பார்த்துக்குங்க. ஸோ அந்த டைம்லையும் நான் சொல்லுவேன் பார்த்தீங்கன்னா எந்த பின் எதில் கனெக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு ரியல் டைம் டெமோலையும் நான் சொல்லுவேன். அதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, எனக்கு வந்து அல்ட்ராசோனிக் சென்சர் வந்து எனக்கு கரெக்டான அக்யூரிசியான டிஸ்டன்ஸ் எனக்கு வேணும். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டேங்க்கு எவ்வளோ டிஸ்டன்ஸில் வந்து தண்ணி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோமோ சவுண்டு வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா இது அனதர் எக்ஸாம்பிளாக ஒரு இண்டிகேஷன் மாதிரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேக்கு பல எனக்கு டேட் அதிகமாக போகுது, நான் கம்மியான ரேட்லேயே செஞ்சுக்கிறேன் அப்படின்றப்போ
RGB LED யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரே எல்இடியில் வந்து 3 கலர் வேரியேஷன் தான். இப்போ என்னன்னா டேங்க்ல வந்து எனக்கு ரொம்ப தண்ணி கம்மியாக இருக்குன்றப்போ ரெட் இண்டிகேஷன், அதே பாதி இதுக்கு பண்ணுறப்போ ப்ளூ இண்டிகேஷன், எனக்கு ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா க்ரீன் இண்டிகேஷன், அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதே ரெட் இண்டிகேஷன் போக கூட எனக்கு பஸ்ஸர் வந்து பிளிங்க் ஆச்சுன்னா, இது சவுண்ட் அடிச்சதுன்னா, இது நார்மலாக மேனுவல் ப்ராசஸ், இதே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு பண்ணணும், அதுவே டேங்க் வந்து தண்ணி கம்மியானே எனக்கு இது பண்ணிக்கணும்னா, நம்ம ஒரு ரிலே மாடியூல் போட்டு அதுக்கு 230 வந்து மோட்டர் நம்ம கொடுத்துட்டோம்னா அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து பண்ணிக்கும். ஸோ இது இண்டிகேஷனுக்காக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஆட்டோமேட்டிக்காக பண்ணுறதுக்காகவும் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வீடியோவில் ரியல்டிங் டெமோ தான், அங்கே பார்க்குறேன் உங்களை. தேங்க்யூ.